ஃபன் பண்றோம் பிளாக்ஸ் பவர்ட் பை சாரல் ஹெல்தி ஃபுட்ஸ். ஏராளமான நன்மைகள் உள்ள நெல்லி தாராளமான நன்மைகளை தரத்தேன். இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்ததுதான் நம்ம சாரல் ஹனி ஆம்லா. சுத்தமான தேன்ல ஹைஜீனிக்கா செஞ்சது, விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியமா நேச்சுரலா. பரவாயில்ல, நீங்களும் கொஞ்ச நாள் ஆண்டிங்கப்பா. நாங்க தான் தாஜ்மஹால் கட்டினது. நம்ம அந்த சோழ வம்சத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஒரு இடமா இந்த திருப்புறம்பயம் ஊர் அமையுது. ஒருவேளை இந்த போர்ல பாண்டிய வம்சம் ஜெயிச்சு இருந்தால் இங்க எல்லாமே மாறி இருக்கும். தஞ்சாவூர் பெரிய கோயிலும் இல்லை, கங்கை கொண்ட சோழபுரமும் இல்லை. அவங்களுக்கு பால் ஊத்தின இடம் பாலியப்படுகின்ற ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம வந்து ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துல திருப்பி போட்ட இடம் வரலாற்று. இது அவன் ஏதோ வச்சிருக்கான். சோழ வம்சத்துல 3 பேருக்குமே 3 உயிருக்குமே ஆபத்து இருக்கு. ஓகே, சோ இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் தலைவா? திருப்புறம்பியம் பள்ளி படைக்கு. திருப்புறம்பியம்ங்கிறது தமிழக வரலாறுமே ஒரு திருப்பு முனை. பாருங்களேன், திருப்புறம்பியம் திருப்பு முனை. இந்த இடத்துல தான் போர் நடக்கும். பல்லவருக்கும் போர் நடக்குது. யாரோட நீங்கடா? நீ அப்புறம் பல்லவர் தானடா? பரவாயில்ல, நீங்களும் கொஞ்ச நாள் ஆண்டிங்கப்பா. நாங்க தான் தாஜ்மஹால் கட்டினது. இவங்க தான் வந்துட்டு இதெல்லாம் கெடுத்தது. இப்ப நம்ம போய் கங்கை கொண்ட சோழபுரம். ஆமா ஆமா, அங்க வீடை இடிச்சு கொண்டு போய். சரி, உங்களுக்கு தெரியாதா? ஓகே, அந்த பள்ளிப்படைக்கு நாங்கள் போகிறதுக்கு இது வரைக்கும் தான் வந்து காரு இதெல்லாமே வருமா. இதுக்கப்புறம் வந்து நடந்தான் போகணும். நடந்தே வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும் அப்படின்னாங்க. ஸோ ஃபுல்லாக நடப்போம். நடந்து வந்து நம்ம கூகுளில் போட்டாலும் கிடைக்க மாட்டேங்குதுண்ணா. நாங்கள் இங்கே நிறைய பேர்கிட்ட விசாரித்தோம். நிறைய ஒரு தாத்தாட்ட விசாரித்தோம், தாத்தா தெரியாதுன்றாப்பில். அப்புறம் இன்னொருத்தட்ட விசாரித்தோம். சைக்கிளில் போயிட்டு இருந்தோம், திடீர்னு இறங்கி எங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு. பொன்னியின் செல்வன் எனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் லீட் கொடுத்தாரு. அவரை போய் மீட் பண்ணால் அவர் இன்னொருத்தர் சொன்னார், அங்கே போங்க விமல் ஜெராக்ஸ்னு ஒரு கடை இருக்கும், அவர்கிட்ட கேளுங்கன்னாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரைட்டாக விமல் ஜெராக்ஸ். ஆமாம், திருப்புறமே வந்துட்டு விமல் ஜெராக்ஸ் இருக்குன்னு கேட்டு அங்கே போக அவங்க உங்களை இங்கே கூப்பிட்டு வருவாங்க. எங்களை அப்படி தான் ஒருத்தர் கைட் பண்ணி போகிறது கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. எவ்வளோ தூரம் தாங்க போகணும்? 2 கிலோமீட்டர் பையா. இவன் 1000 உள்ள தீரனை கொண்டு வந்து சொல்லுவான். ப்ரோ வந்தாச்சு, ஃபைனலி வி ரீச்டு ப்ரோ. ரீச்டு, அதுலேயும் ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க, அதையும் படிக்கலாம். ஆனால் பாருங்களேன், எவ்வளோ பெரிய சோழ பேரரசு. இதுதான் தொடக்கமே. ஆனால் எங்கே கொண்டு வந்து எப்படி முடிச்சிருக்காங்க பாருங்க ப்ரோ. விஜயாலய சோழன் உங்களுக்கு பி ஐயனா உங்களோட பள்ளிப்படை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தோம், நிறைய பேர்த்த கேட்டோம், ஆனால் இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரியல. அதுக்கப்புறம் அண்ணன் தான் எங்களை இங்கே கொண்டு வந்தாங்க. அண்ணா உங்கள் பேர் என்ன? என் பேர் செந்தில். செந்தில்ல, நீங்கள் திருப்புறம்பியம்? திருப்புறம்பியம். என்னென்ன ஹிஸ்ட்ரி என்னென்ன? நாங்கள் நிறையா கேள்விப்படுறோம், நிறையா படிக்கிறோம், ஆனால் அதெல்லாம் இல்லை தம்பி, எங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் நிறையா சொல்லிட்டு வந்தீங்க. ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி என்னென்ன? சில நம்ம சோழ வம்சத்தில் வந்து முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் நம்ம சொல்கிறோம். கிபி 2ஆம் நூற்றாண்டிலே கல்லணையை கட்டினான் கரிகால சோழன் சொல்கிறோம். அப்புறம் சோழர்கள் பரம்பரையில் யாரெல்லாம் ஆண்டிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மணிநிதி சோழன், கிபி சக்கரவர்த்தி, நிறையா சோழர் வம்சத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, அதில் யார் முதலாவதாக வரா அப்படின்னு பார்த்தா விஜயால சோழன் வராரு. அவனுடைய பையன் முதலாம் ஆதித்த சோழன் வர்றாரு. அதுக்கப்புறம் பராந்தக சோழன். அப்படி ஒரு 450 ஆண்டு காலம் சோழ பேரரசு ஆண்டிருக்கு. ஸ்டாண்டர்டாக நம்ம அந்த சோழ வம்சத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஒரு இடமா இந்த திருப்புறம்பயம் ஊர் அமையுது. தமிழ்நாட்டில் பாணிபட்டு போர், வேற வேற போர்லாம் நம்ம பற்றி சொல்கிறோம். அதுக்கப்புறம் மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய போர் எதுன்னு கேட்டால் திருப்புறம்பயம் போர் தான். இப்போ யாருக்கு யாருக்கு அந்த போர் நடைபெறுது அப்படின்னு கேட்டோம்னா, சோழ வம்சத்துக்கு சம்மந்தமே கிடையாது, பாண்டிய மன்னர்களுக்கும் பல்லவர்களுக்கு தான் சம்மந்தம்.
ஒன்று அவங்க காஞ்சிபுரத்தில் வச்சிருக்கலாம், இல்லை பல்லவருடைய இருப்பிடத்தில் வச்சிருக்கலாம். ஆனால் சோழ வம்சத்தை தேர்ந்தெடுத்து அதுலேயும் குறிப்பாக இந்த ஊரை திருப்புறமேங்கிற ஊரை தேர்ந்தெடுத்து இப்போ போர் மரபு விதிப்படி என்னைக்கு போகிற எந்த இடத்துல வச்சுக்கலாங்கிறதுல அந்த காலத்தில் ஒரு முறைப்படி போர் நடக்கும். அப்போ அந்த போரில் வந்து தன்னுடைய இடத்த அங்கீகாரத்தை யாருக்கு நம்ம தக்க வச்சுக்கலாங்கிறதுக்கு அபராஜிதவர்ம பல்லவனுக்கு வரகுண பாண்டியனுக்கு ஒரு யுத்தம் வருது. அது இந்த இடத்துல சூஸ் பண்ணுறப்ப சின்ன சின்ன ஊரை ஆண்டுகிட்டு வராரு. பழையாறை, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற உறையூர், இப்படி தலைநகரமாக உடையாளூர், இந்த பகுதியெல்லாம் ஆண்டுகிட்டு வர விஜயால மன்னன் சோழ நாட்டில் வந்து போற பாண்டியர்களும் பல்லவர்களும் யுத்தத்தை முடிவு பண்ணுறாங்க. நம்ம யாரோட கட்சியில் நின்று அதை முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் பல்லவருடைய கட்சியில் நின்று நம்ம பாண்டியர்களை எதிர்ப்போம், முதல்ல பாண்டியர்களை எதிர்ப்போம் அப்புறம் பல்லவனை பார்த்துக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கரெக்டாக வச்சுக்கிட்டாரு. அவர் வந்து இவருக்கு உதவியாக வராரு விஜயால சோழனுக்கு. இவருக்கு வயசு அதிகம், ஒரு 60-70 மேலே இருக்கும். கால்கள் இல்லாமல்ல, கால்கள் ஊனமுற்ற நிலைமையில் கங்க நாட்டு மன்னன் முதலாம் பிரதியும் வராரு. இந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே கங்க நாட்டு மன்னன் முதலாம் பிரதி தான். நம்ம படை தோத்துக்கிட்டே இருக்கு, அந்த சோழ படை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னு அவங்க சைடு முடிவு பண்ணி கொள்ளடக்கரை ஓரம், இந்த சைடு கொள்ளடக்கரை இருக்கு, ஒரு ஆலோசனை கூட்டம் முடிவு பண்ணி நாளைக்கு போற வச்சுக்கலாம். இதுக்கு காரணமே கங்க நாட்டு மன்னன் முதலாம் பிரதி தான். அவரை காலி பண்ணிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம்னு பாண்டிய வம்சத்தில் கூட ஒரு சதி ஆலோசனை தீட்டுறாங்க. தீட்டி அந்த போரோட இறுதி கட்டத்தில் தான் அந்த கங்க நாட்டு மன்னன் முதலாம் பிரதிபதியை காலி செய்கிறாங்க. காலி பண்ணதுக்கு அப்புறம் அந்த போரோட யுத்தத்துக்கு விஜயால மன்னன் வரான். இந்த போரில் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கால்கள் செயலிழந்த நிலையிலையும் என்னை தூக்கி கொள்ளுங்கள், நான் அந்த போரில் நம்ம ஜெயிச்சாகணும்னு சொல்கிறப்ப மிச்சம் இருக்கிற படை தளபதிகளுக்கெல்லாம் அங்கங்கே நெஞ்சில் மார்பலை இது பட்டிருந்தாலும் அவங்க சுதாரித்து கொண்டு மன்னனே வந்து விட்டார்கள், நமக்கு இனிமேல் பயம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த போரில் ஜெயிச்சிடுறாங்க. பொதுவாக எந்த நாட்டில் எந்த இடத்துல எந்த மன்னன் உயிர் இழந்துடுறாரோ அங்கேயே ஒரு நடுக்கல் கோயில் எழுப்புவாங்க. இந்த இடத்துல நம்ம நிக்கிற இடத்துல தான் இறந்திருக்காரு. அந்த இடத்துலயே ஒரு நடுக்கல் கோயில், அதாவது பள்ளிப்படை கோயில் பாங்க, அந்த நடுக்கல் தான் இங்க இருக்குது. அந்த இடத்துல தான் முதலாம் ஆதித்த சோழன் கங்க நாட்டு மன்னன் முதலாம் பிரதிபதிக்கு ஒரு நடுக்கல் கோயில் கட்டுறாரு. இந்த போர்ல ஜெயிச்சியே அடைஞ்சாங்க. பாண்டிய மன்னன் புறமுதுகுட்டு விரட்டி ஓடியதால் புறம் பயம், இந்த ஊரோட பேரு. அதனால புறமுதுகிட்டு ஓடியதால் புறம் பயம். ஒருவேளை இந்த போரில் சோழ வம்சம் உயிரோட இல்லை, பாண்டிய வம்சம் ஜெயிச்சிருந்தால் இங்கே எல்லாமே மாறி இருக்கும். தஞ்சாவூர் பெரிய கோயிலும் இல்லை, கங்கை கொண்ட சோழபுரமும் இல்லை. ராஜேந்திரன் பேரை சொல்றதுக்கும் அங்க ராஜராஜ சோழன் பேரை சொல்றதுக்கும் இந்த மண்ணிலேயே தன்னை நிலைநிறுத்தி கொண்ட விஜயால சோழன், அவருடைய பையன் ஆதித்த சோழன், அவருடைய மகன் பராந்தக சோழன் சிதம்பரம் கோயிலில் பொற்குறை வைந்தவர். அதுக்கப்புறம் ஒரு ஒரு மன்னனும் என்ன செஞ்சாரு, சுந்தர சோழர் என்ன செஞ்சாரு, அருஞ்செய சோழர் என்ன செஞ்சாருன்னு மூன்றாம் ராஜேந்திரன் சோழன் வரைக்கும் நம்ம 450 ஆண்டுகாலம் சோழ வம்சம் நீடித்து இருப்பதற்கு திருப்புறம்பியம்ங்கிற காரணம். வரலாற்று படி நம்ம சொல்லப்போனால் அத்தனை படைகளையும் ஓட ஓட புறம்புதுகிட்டு காட்டிய விரட்டியதால் புறம்பயம்ங்கிற பேர் உண்டு. இந்த இடத்துல தான் இந்த கங்க நாட்டு மன்னன் பிரதிபதி இறந்துடுறாரு. அவருக்கு ஒரு பள்ளிப்படை கோயில் இந்த இடத்துல வைக்கிறாங்க. போர் நடந்த நிகழ்வுக்கு காரணமாக 100,000-150,000 வீரர்களை இறந்துடுறாங்க. பல 1,000 யானைகள் இறந்துருது, அந்த குதிரைகள் இறந்துருது. 10,000,000 வீரர்களையும் ஒரே இடத்துல அடக்கம் பண்ணி அவங்களுக்கு பால் ஊத்தின இடம் பாலியப்படுகின்றிருக்கு, ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில். அது இப்போ விவசாய நிலமாக மருவி இருக்கு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா போர் நடந்த இடம் உதிரம் படிந்த தொப்பு, நம்ம மக்கள் உதிரம்பட்டி தொப்பு, உதிரம்பட்டி தொப்புங்கம்பாங்க. இப்போ நம்ம வர வழியில் வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளந்தோப்புன்னு இருக்கும். கொள்ளந்தோப்புனா வீரர்களுக்கு வாள் செஞ்சு கொடுக்கக்கூடிய இடம் கொள்ளந்தோப்பு. இப்போ 8ஆம் நூற்றாண்டில் போர் நடந்துருது, சோழ பரம்பரையை நிலைநிறுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொன்னியின் செல்வன் நம்ம சொல்கிற காலகட்டம் வந்து 10ஆம் நூற்றாண்டு வருது. அந்த 10ஆம் நூற்றாண்டில் அந்த பொன்னியின் செல்வனுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் எப்படி கொலை செய்யலாங்கிறதுக்கு கல்கி வந்து சில கேரக்டரை சூஸ் பண்ணுறாரு. பட் உண்மை நிகழ்வு இருக்குங்கிறத தன்னுடைய ஆதாரத்துடன் நிரூபிக்கிறாரு பண்டாரத்தார். எப்படின்னா காட்டுமன்னார் கோயிலுக்கும் பக்கத்தில் இருக்கிற உடையாறுகுடிங்கிற ஊரில் இருக்கிற சிவன் கோயிலில் மூலவோருடைய சன்னதி உள்ளார ஒரு கல்வெட்டுகள் இருக்குது. ஆதித்த கரிகாலனை பிளான் பண்ணி ஒரு சதித்திட்டம் சீட்டி கொலை செய்கிறாங்க. அது திருப்பரம்பையும் இந்த பள்ளிப்படை கோயிலில் தான் அந்த சதித்திட்டம் நன்றாங்க. சோம்பன், சாம்பவன், நெடும்பன் காரி, இன்னும் சில கேரக்டர்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து நந்தினி, ஆழ்வார்க்கடியன், வந்தியத்தேவன்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த சதித்திட்ட இடத்துல நின்று அந்த ஆலோசனைலாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற நிகழ்வையும் சுட்டி காட்டி, அதில் முக்கியமாக ஆதித்த கரிகாலன்னா கடம்பூர் மாளிகையில் வச்சு கொலை செய்கிறாங்க. அதுக்கு திருப்புறம்பயத்தில் தான் சதி திட்டினாங்கிறது ஆதாரம் அங்கே இருக்குது. அதுக்கு கோர்வையாக நம்ம அந்த சம்பவங்களோட பகுதியெல்லாம் கல்கி இப்போ இந்த இடத்த வந்து பார்க்காம இந்த பக்கம் கொள்ளிடம் இருக்குது, இந்த பக்கம் மண்ணி நதி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ சோழ வரலாறோட நம்ம மைண்டில் புரிகிற மாதிரி ஒரு இடத்த சொல்லி இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அதை மறக்க முடியாத இடத்த கல்கி வச்சுட்டாரு. அந்த சோழ பரம்பரை நீடித்த வம்சம் 450 ஆண்டுகாலம் தொடர்ந்து நீடிக்கிறது காரணமே திருப்புறம்பியங்கிற போர் தான். அந்த போரில் எதிரிகளை வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சோழ வம்சம் நீடித்து வருது. நடுக்கலுக்கு வந்து அந்த கங்க நாட்டு மன்னன் பிரதிபதி தான்
இங்கே நடுக்கள் இங்கே அடக்கமாயிருக்காருங்கிறதுக்கு. அப்போ அந்த மன்னனுடைய சில குறியீடுகள்லாம் இருக்கும்ல, அது ஒரு குறியீடாகவே இருக்கும். அது பாருங்கள், இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களுடைய கால்கள் என் தலைமையில், வேற யாராவது கெடுதல் செய்யணும் நோக்கின் அவங்க கங்கை கரையிலே காராம்பசுவை கொன்ற பாவத்திற்கு போக கடவான் அப்படின்னு இந்த கல்வெட்டுகள் இருக்கு. இதில் அந்த குறியீடுகள் இருக்கு. நான் சொன்னேன், கங்க நாட்டு மன்னன் முதலாம் பிரதிபதிதாங்கிற குறியீடு ஒரு அம்பு வேல் மாரி இருக்கும். இப்போ அடுத்தடுத்த காலகட்டத்தில் சில கல்வெட்டுகள்லாம் கிடைக்கிறப்ப அந்த கல்வெட்டுகளை வச்சு நம்ம வரலாறோட சேர்த்துக்கலாம். இது புதுசாக தோண்டிருக்கு, இது இந்த காலகட்டத்தில் நம்ம வரலாறோட சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். சாதாரணமாக ஆன்மீக ரீதியாக சொல்லணும்னு போனோம்னா அது வந்து ஐயனார், அந்த மன்னனுடைய சமாதி அழிஞ்சிடக்கூடாது, ஒரு காவல் தெய்வம் சிவலிங்கம் இருக்கணும், இல்லைன்னா காவல் தெய்வம் ஐயனார் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உடையாறு குடி கல்வெட்டு தான் ஆதாரம். ரொம்ப நாள் வரலாற்று ஆய்வுகளுக்கு அது கிடைக்கல. ஒரு ஒரு ஆய்வாளர்களும் கொண்டிருக்கலாம் பாங்க ஆதித்த கரிகாலன்னா ஒன்னுட்டாருங்கிறதுக்கு உடையாறு குடி இருக்கிற சிவன் கோயிலில் மூலவ சன்னதி உள்ள சிவனுக்கு பின்னாடி போனாதான் அந்த கல்வெட்டுகள் தெரியும். வந்து ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துல இருக்கு, திருப்பி போட்ட இடம் வரலாற்று அப்படி ஒட்டு இல்லைன்னு வச்சுக்க. இதை சொல்லிட்டியா? சும்மா இல்ல, எல்லாரையும் புறமுது காட்டி ஓட வச்ச ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். புறம்பியம் இரு, அவன் ஏதோ வச்சிருக்கான் சோழர்கள் ஜெயிச்சதுனாலதான் தஞ்சாவூர்ல ஒரு கோயில் இருக்கு, இதுல ஒரு கோயில் இருக்கு, நாம எல்லாம் இப்படி மாறி இருக்கோம், நாம இன்னைக்கு நாம இன்னைக்கு இருக்கோம், இப்படி ஒரு லாக் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பெரிய விஷயங்களுக்கான தொடக்கமே இங்கதான் நடந்திருக்கு. பொன்னியின் செல்வனே இருந்திருக்காது, பாத்துக்க. பொன்னியின் செல்வன் பத்தி சொன்னே, இங்க ஒரு மூணு முக்கியமான சீன் நடக்குது. பொன்னியின் செல்வன் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த பாண்டிய ஆபத்து உதவிகளோட மீட்டிங் பிளேஸா இந்த பொன்னியின் செல்வன்ல இந்த இடம் தான் இருந்திருக்கு. அப்பயுமே இந்த இடம் வந்துட்டு ரொம்ப காடாவும் அடர்ந்த காடாவும், நைட் ஆனா இங்க வந்து ஒரு மீட்டிங் பிளேஸ போட்டுட்டு நீ இது பண்ண போறியா, நான் அது பண்ண போறேன், அதை பண்ண போறியா, அது பண்ண போறியா, எல்லாருமே சதி திட்டத்துக்கு இந்த இடத்த தான் சூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, கோளர்களை எப்படி அழிக்கலாம், இதுதான் அவங்களோட பிளான். அதாவது உள்ள ஒரு ஆள் இருக்கணும், நம்ம ஆளு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் தான் யாருன்னா நந்தினி. நந்தினி கேரக்டர் யாரு பண்றா? சிவாங்கி. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ஐஸ்வர்ய ராய் பண்றாங்களா? சோ ஐஸ்வர்ய ராய் தான் வந்துட்டு இவங்களுக்கு ஸ்பையா, பழுவேட்டையரை இதுக்காக தான் அவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவங்க நாலு பேர் தான் இருக்காங்களே, இவங்க நாலு பேரும் ஆட்சி பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். சப்போஸ் சோழர்கள் ஏதாச்சும் அப்படி இல்ல, பாண்டியனோட பையன், அதாவது அந்த இப்படி ஒரு விஜயால சோழன் ஆதித்த சோழன் வரிசை வர மாதிரி வம்சாவளியில ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் சின்ன பையனா இருக்கான். ஸோ அவனை வந்துட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் 1100 கடைசியாக ஒரு பையன் ஓடுவான், அவன் தானே இப்போ சோழன், அவனை தானே காப்பாற்றினா இருக்கா. அந்த மாதிரி ஒரு பையனை வந்துட்டு இவங்க காப்பாற்றி வளர்த்துக்கிட்டு வராங்க. என்ன பிளான் போடுவாங்கன்னா, ஆதித்ய கரிகாலன், சுந்தர சோழன், அப்புறம் ராஜராஜன், அதாவது அருண்மொழிவர்மன், இவங்க மூணு பேரையும் போட்டு தரணும். மூணு பேரையும் போட்டு தரணும். மூணு பேரையும் போட்டு தரணும். சோழவம்சமே காலி, நம்ம தான் இனிமேல் அப்படின்ற பிளான்ல இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு பிளான்ல தான் ஆதித்ய கரிகாலனை அங்கே கடம்பூர் மாளிகையில் வச்சு காலி பண்ணாங்க. அதுக்கான பிளான் வந்து இங்கே தான் போட்டு ஆத்தங்கரையில படுத்து கிடப்பாரு, இதுக்குதான் சிரிச்சாரு. ஆத்தங்கரையில அடிபட்டு போய் ஆத்தங்கரையில ஒதுங்கி இருப்பாரு. ஸோ ஒதுங்கி இருக்கவர் கனவுல இருப்பார்ல, கனவுல இருக்கப்ப துர்கை அம்மன் வந்துட்டு அவருக்கு ஒரு கனவுல வந்துட்டு இந்த மாதிரி சோழ வம்சத்துல மூணு பேருக்குமே மூணு உயிருக்குமே ஆபத்து இருக்கு, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு கனவுல சொல்லிடும். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றது இது பண்றதுன்னு அப்படியே அலைஞ்சி வந்து இந்த இடத்துல நின்று நான் வந்துட்டு காப்பாத்தே ஆக போறேன் அப்படின்னு ஒரு சபதம், பெரிய பழவேட்டை, பெரிய பழவேட்டை சபதம் எடுத்துட்டு கிளைமேக்ஸ் நோக்கி போவார். இவர் நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கப்புறம் அங்கே போட்டு தள்ளிடுவாங்க ஆதித்ய கரிகாலன். ஸோ ஆதித்ய கரிகாலன் போட்டுருவாங்க. பேலன்ஸ் ரெண்டு, சுந்தர சோழன், அப்புறம் இவர் அருள்மொழிவர்மன், இவங்க ரெண்டு பேரையும் போட்டாங்களா இல்லையா, அதாவது சாவடிச்சாங்களா இல்லையா, அடுத்து என்னலாம் நடக்குது, இந்த மாதிரி அடுத்து கதை போவாங்க. ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான இடம், இது வரலாற்றாகவும் முக்கியமான இடம், பொன்னியின் செல்வன்லையும் அந்த பாண்டியர்கள் மீட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான இடம்.
ஸோ ட்ரிப் வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கும் வந்துட்டு போங்க. கண்டிப்பாக வரும். இந்த இடத்தோட லிங்க்கு லொக்கேஷனை நாங்கள் இதுக்கு கீழே போடுவோம். இதுக்கீழே கண்டிப்பாக போடுவோம். இது கீழே கண்டிப்பாக எங்களுக்கும் இந்த கோயிலுக்கும் எந்த கிடையாது. என்ன பண்ணுறது ஒவ்வொரு வீடுலையும் சொல்ல வேண்டியதாக இவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், அவர் எங்களுக்கு இப்போ ஜிபே பண்ணுறாருன்னு யாரும் தப்பாக நினைக்கலாம் போட இல்லை. அதனால இது யாரு கூட எங்களுக்கு கொள்ளாம இல்லை. நாங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டுக்குள்ளே தான் இருக்கு. ஓகே ஓகே போமா. ஸோ அடுத்து பொன்னியின் செல்வன்ல இந்த வழித்தடங்கள்ல நாம எங்க போக போறோம் அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் ஒருத்தன் போய் பாட்காஸ்ட் கேட்பான், ஒருத்தன் போய் பொன்னியின் செல்வன் புக்கு படிப்பான். இவ்வளவுதான் அவனுக்கு ரெண்டு பேரும். இவனுங்களை நம்பி கதை கேட்டு நான் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறேன் பைத்தியகாரம் மாதிரி. பஸ்லாம் போகணும்னு ஆசை. ஊர் பக்கம்லாம் போனா நிறையா இருக்கும் இருக்கி பிடிச்சாடி நேரம் ஜாலியாக இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியில் இருக்கோம். எதுக்காக அப்படி இருக்கும் அப்படின்னா போய் சோழர்களை சந்திச்சுட்டு சோழர்களே சந்திச்சிட்டோமா பள்ளிப்படையை போய் சந்திச்சுட்டு அங்கே இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். வரவையில் நாங்களாம் இறங்கி டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே யார் கூட அவர் பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு. சரி, இந்த அந்த சின்ன பையன் யார் கூட பேசிட்டு இருக்கான்? அந்த சின்ன பையன் இருக்கான். அதுலயும் நான் போய் கேட்டேன் அந்த பக்கம் வாடா போடா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. வாடா போட அண்ணனே ஒருத்த வாடா போட பேச நம்ம கேட்டுறோம். வாங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த பக்கம் போகாத சிக்கலாயிரும். நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா, எங்க கண்ணு முன்னால் நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தம்பி அவரும் அப்படி செமையா இருப்பாரு. அண்ணா உங்க ஃபுல் நேம் பாலச்சந்தர். பாலச்சந்தர் ரெண்டு பாலச்சந்தர் இருப்பாங்க. ஆமா கேபி எங்க கிளாஸ்மேட். இவன் தான் பி பாலச்சந்தர். பி பாலச்சந்தர் தானே கே பாலச்சந்தர். அவன் வந்து எஸ் எஸ் பாலச்சந்தர். அஞ்சாவதுல ஞாபகம் வச்சிருக்காரு பாரு. மெமரி பவர் பழகுனத மறக்கலையே. ஓகே பின்னாடி வந்தாங்க பாலச்சந்திரே வருமானம் வருதா அப்படின்னா சரி அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சான்.
இன்னைக்கு எந்த ட்ரிப்புக்காக நான் இருக்கேன், பொன்னியின் செல்வன் ட்ரிப்புக்காக வந்தோம். பொன்னியின் செல்வன் பத்தி ஏதாவது தெரியுமா நமக்கு? சத்தியமா தெரியாது. படிக்க வைக்கணும். எத்தனை பேர் ஆசைப்பட்டாலும் எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது என்னன்னா, டா டா டாடான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாரு. பார்க்கும் போது பரவாயில்ல, அண்ணனுக்கு ஈக்குவலா ஒரு ஆள். உனக்கு இப்ப ஆசை இல்ல? எனக்கு ஆசைப்படுறீங்க. ஐயோ ஹாசினியா இருக்காங்களே எல்லாரும். இப்படி குதிக்குது.